தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. வாரிசு படம் பொங்கலுக்கு வருதுல, அதே டேட்ல வந்துட்டு சிரஞ்சீவியோட படமும் பாலகிருஷ்ணாவோட படம். பாலகிருஷ்ணா தெரியுமா? ஜெய் பாலகிருஷ்ணா அதெல்லாம் தெரியாதா? அவங்க தெரியாது, விஜய்னா தெரியும். பாலகிருஷ்ணா தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. இல்ல தெரியாது. அஜித் படம் ஒன்னு ரிலீஸ் ஆகுது. அவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தானே, நம்மளுக்கு தெரிஞ்சதுனா ஒரே ஒரு தளபதி மட்டும் தான். அவங்க ரெண்டு பேர் தெரியும் இல்ல? தெலுங்கு இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவங்க சிரஞ்சீவி படத்துக்கும் பாலகிருஷ்ணா படத்துக்கும் தான் முன்னுரிமை தரணும், விஜய் படத்துக்கு முன்னுரிமை தரக்கூடாது. ஏன் தரக்கூடாது? தெலுங்கு படம் அவ்வளோ நாங்க முன்னுரிமை எடுத்து பாக்குறது இல்ல, அதனால விஜய்க்கு தான் நாங்க எப்பயுமே சப்போர்ட். ஆல் இந்தியாலுமே பேன் இண்டியானா அவர் பிலிம் தான், விஜய் தான் எங்கேயுமே கெத்த அவரு எல்லா இடத்துலயுமே. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஆளுநாவே தமிழ்ல இருந்து ஆளுநர் சொல்றீங்க, வெளிஸ்டேட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவன் ஸ்டேட்டுக்காரன் சொல்ற கரெக்ட் தானே? எவன் பாக்குறான் இல்லையா? நான் 100 நாள் நான் போய் பார்ப்பேன் என் தளபதி காண்டி. அப்படிதான் அவங்க சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கணும். அங்கேயா இல்ல விஜய் படம் தான் பண்ணணும். போ சொல்லுங்கடா அவங்கள, விஜய் படம் தானே ஓடும். அதாவது அங்க வந்து நம்மள்ட்ட ஒற்றுமை இல்ல, அவன்கிட்ட ஒற்றுமை இருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்ம பான் இந்தியா ரேஞ்சில போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி தமிழ் தெலுங்கு அவங்க கொஞ்சம் இந்த பொன்னியின் செல்வன்ல காண்ட் ஆயிட்டாங்க, அதனால இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. தரை வாழ வைக்கிறது தானே தமிழ். மத்த லாங்குவேஜஸ் மத்த ஸ்டேட் எல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இந்தியால இந்தியாலே பெஸ்ட்னாலே தமிழ் மட்டும்தான். அவங்க படம் நம்ம ஏத்துக்கும் போது நம்ம படத்தையே ஏத்துக்கணும் தானே. சோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவங்க சிரஞ்சீவி படத்துக்கும் பாலகிருஷ்ணா படத்துக்கும் தான் முன்னுரிமை தரணும், விஜய் படத்துக்கு முன்னுரிமை தரக்கூடாது. ஏன் தரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னா லூசா இருப்பாங்க. விஜய் படம் தான் எல்லாருமே, தெலுங்கு படம் அவ்வளோ நாங்க முன்னுரிமை எடுத்து பாக்குறது இல்ல, அதனால விஜய்க்கு தான் நாங்க எப்பயுமே சப்போர்ட். அது ஒருவேளை விஜய் படம் இங்க ரிலீஸ் ஆனால அவங்க கலெக்ஷன் அடிபடாம இருக்கும்ன்றதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளையே படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா கலெக்ஷன் அதிகமாகும், அதனால அவங்க கலெக்ஷன் அடிப்பணும்ன்றதுக்காக பேசுறாங்க. அது தப்புதான், கண்டிப்பா விஜய் படம் இங்க அதிகமா தான் கலெக்ஷன் ஆகும். அங்கேயும் அதிகமா தானே கலெக்ஷன் ஆகுது. ஒருவேளை அவங்க படம் கேரளால அவருக்கு தானே அதிகம், கட்டவுட் எவ்வளவு பெரிய கட்டவுட் எல்லாம் வைக்கிறாங்க விஜய்க்கு. ஆல் இந்தியாலுமே பேன் இண்டியா அவர் பிலிம் தான், விஜய் தான் எங்கேயுமே கெத்த அவரு எல்லா இடத்துலயுமே. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஆளுநாவே தமிழ்ல இருந்து ஆளுநர் சொல்றீங்க, வெளிஸ்டேட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவன் ஸ்டேட்டுக்காரன் சொல்ற கரெக்ட் தானே? ஏன் இங்க ஓடாத அவர் படங்கள்லாம் ஏன் அங்க போறதுக்கு? அவங்க படம் ரிலீஸ் ஆகி அவங்க ஒரு 50 நாள் ஓடுற மாதிரி இவர் படத்தை ரிலீஸ் பண்ணி தானே. இல்ல அவங்க அங்க உள்ள ரசிகர் அதிகமா அவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல கும்படி பண்ணி பாடுறதான். இங்க இருந்து பாத்துக்கிட்டோம், நமக்கு தமிழ்நாட்டுல தளபதி படம் தான் ஓடும் சரிங்களா? எவன் பாக்குறான் இல்லையா? நான் 100 நாள் நான் போய் பார்ப்பேன் என் தளபதி காண்டி சரிங்களா? கண்டிப்பா தளபதியோட வெற்றி ஆகும். அதெல்லாம் இது டேரக்டர் பத்தி தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம பத்தி எல்லாம் நம்மளாம் யோசிக்க கூடாது. நம்மளுக்கு தான் தளபதி பணம் ஓடணும் அவ்வளவுதான், அது மட்டும் தான் நம்மளுக்கு புரியுது. தளபதினா நல்ல பேரே ஓடணும் அவ்வளோதான், அதான் நம்மளுக்கு வழக்கு. இது வரைக்கும் நம்ம கேட்டதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கலெக்ஷன் பத்தி கவலைப்படுறதே இல்லை, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா படத்தை பார்க்கணும் அந்த மாதிரி தான் கவலைப்படுறாங்க. ஸோ அது இவர்கிட்ட தெரியுது. அவங்க ஸ்டேட்ல அந்த லாங்குவேஜுக்கு தானே ப்ரோ ப்ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் ஹீரோக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு ஹீரோஸோட மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆனால் எப்படி அவங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே, அதே மாதிரி தானே அவங்களும். அப்படிதான் அவங்க சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கிறது, அவங்க எங்க ரிலீஸ் பண்ணா நாங்க பாக்குறதுக்கு எங்க ரிலீஸ் பண்ணா போதும். எல்லா மக்களும் இதேதான் சொல்றாங்க, எங்க ஜாய் அக்காடி கட்டு போனா என்ன, நான் படம் பாக்கறேன் அவ்வளவுதான் சொல்றாங்க. நமக்கு விஜய் படம் தான் ரிலீஸ் ஆகணும், தெலுங்கு படத்துக்கு அவ்வளவா நீட் இல்லைன்னு தோணுது. இங்க இல்ல அங்க அந்த ஸ்டேட் அங்கேயா இல்ல விஜய் படம் தான் பண்ணணும். அவங்களை விஜய் படம் தானே ஓடும்,
இது வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்றது, இங்கே எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இந்த ஃபீல்டில் இருக்கவங்களும் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இந்த மூவியை. விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மூவியை, ஐ மீன் அங்கேயும் விட்டால் நல்லா இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணணும் எப்படி இருந்தாலுமே அங்கேயும். அதாவது அங்க வந்து நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்ல, அவன்கிட்ட ஒற்றுமையா இருக்கான்னு அர்த்தம். அவன் தெலுங்கான் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமையா இருக்கான்னு அர்த்தம். தமிழ்காரன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி குறி உள்ள இருக்கான். செய்யணும் அதான் சொல்றேன்ல, அவன் வந்து என் ஏரியாவிலே ஓட்டி நான் என் படத்தை வெளில விடுவேன் எங்க வேணாலும், நான் உங்க படத்தை நான் விட முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க சொல்றான். இங்க இருக்கணும் சரியில்லை அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல பிரிவினை வந்து தப்பு தாங்க, அது ஒரு ஒரு நடிகரை இது பண்ணு நடிக்கும் போதுதான் அவர் இன்னும் மேல வளர்ந்துகிட்டே வருவாரு. அவர் பேன் இண்டியா லெவலில் ஆல்ரெடி எப்பயுமே பழுத்த மரத்தானே கலடினு நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால அவர் வளர்ந்துட்டே வர்றதுனால அவர் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் ஆமா ஆமா, பயங்கர எங்க ஃபேமிலியே பயங்கரமான விஜய் ஃபேனு. இப்ப சங்கத்தை எப்படி தமிழ் மாத்தினீங்க, அனைத்து தமிழ் இந்திய சங்கம் தான் மாத்திருக்கீங்க, ஒரு சங்கத்தையே மாத்திரீங்க, எல்லாம் முதல் தென்னிந்திய சங்கம் செய்யாத மாத்தினீங்க, அப்ப இதை மட்டும் நீங்க மாத்திக்கிறீங்க. அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? பிரிவினை நேரத்தில் அதெல்லாம் லாங்குவேஜ் தானே, தலை அதெல்லாம் இருக்கு. அதில் மொத்தம் தமிழ் பேசுவோம், மொத்தம் தெலுங்கு பேசுவோம், அவ்வளோதான். அதெல்லாம் நான் லாங்குவேஜாக முக்கியம், மனசு இருந்தாலும் முக்கியம்ல. கரெக்ட். ஆ அதெல்லாம் இருக்குது, ஒரே ரத்தம் ஒரே சத்தம் அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. அதெல்லாம் நான் பிரித்து பேசுறது இல்லை, அதெல்லாம் பிரிச்சே பேசக்கூடாது. அதெல்லாம் ஜாதி மதெல்லாம் பார்க்கவே கூடாதுல்ல, அதெல்லாம் அது பார்க்கணும். அதில் அவ்வளோதான். இருந்தாலும் பேன் இண்டியான அவங்களோட புஷ்பா பாகுபலி எல்லாம் நம்ம கொண்டாடணும் தானே. நம்ம வந்து நம்ம தமிழர்கள் ப்ரோ, வந்தாரே வாழ வைக்கிறது தானே தமிழ். மற்ற லாங்குவேஜஸ் மற்ற ஸ்டேட்லாம் அப்படி கிடையாதுல்ல இந்தியாவில். இந்தியாவிலே பெஸ்ட்டுனாலே தமிழ் மட்டும்தான், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு தமிழ் மட்டும்தான். தமிழ் தான் எல்லாத்துக்குமே அனுசரித்து போவாங்க, மற்ற லாங்குவேஜஸ்லாம் யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பேன் இண்டியான்னு போய்கிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி பிரிவினை தேவையா? அது தேவையில்லை தான், பட் ஆனாலும் அவங்க சைட்ல இருந்து பார்க்க சொல்ல அவங்களோட ஸ்டார்ஸ் தான் அவங்க கொண்டாடுவாங்க, நாம தான் இங்க இருக்கணும், அடுத்த வந்து இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான், நானும் சொல்றேன், நாம தான் இங்க இருக்கணும், அவங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைடு மக்களும் சரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சரி, யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதனால யாரும் எதுவும் நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா லாங்குவேஜஸும் இருக்காங்க. பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னாலும் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறவங்களே தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. அதர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க லாங்குவேஜ்க்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து எல்லாருமே ஒரே சமமா தான் நினைக்கிறோம். அதுதான் நம்ம தமிழர்கள், அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. பேன் இந்தியா நம்ம போய்கிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி பிரிவினை தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. சரி, தெலுங்கு எல்லாரும் ஒற்றுமையா, எல்லா அவங்க படம் நம்ம ஏத்துக்கும் போது நம்ம படத்தையும் ஏத்துக்கணும் தானே. எங்களுக்கு விஜய் படம் தான் பார்த்தவனோ வந்து அது நாங்க தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். விஜய்யும் கொண்டாடணும் இல்லையா? அது மாதிரி அவன் கொண்டாடுறது கொண்டாடணும், ஏன்னா நம்ம பாகுபலி வந்து அவ்வளோ ஹிட் கொடுத்தோம், நல்லா பீப்புள் சைட்லேருந்து நல்லா ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ அதனால விஜய்யும் அது மாதிரி பண்ணணும். இந்த பேன் இண்டியான் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரிவினை தேவையா? தேவையில்லை தானே, இது தேவை கிடையாது.